இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம். கால் 4858 4858. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கேன். அருமையாக இருக்குது, அருமையாக இருந்தது. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் செமையாக இருக்குது, பின்னி எடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு. பொதுநலம் கருதி நல்ல ஒரு முயற்சி, புதிய முயற்சி. இயக்குனர் ஜியான் ரொம்ப அருமையான இயக்கம், அதை விட அதிகமாக ரொம்ப கூர்மையான வசனங்களால் கவர்ந்திருக்கிறாரு. படம் பார்க்கும்பொழுது இதுவரை தொடாத ஒரு விஷயத்தை இதில் இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு, இதுவரைக்கும் நம்ம கந்து வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மேம்போக்காக தான் வந்து நம்ம அதை அணுகியிருக்கிறோம். சினிமாவிலேயே நிறைய பேசப்படுற ஒரு விஷயம், ஆனால் அதை பற்றி யாருமே சினிமா எடுக்கலை. அதை ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஆழமாகவும் டீல் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு சீரியஸான ஒரு சப்ஜெக்டை கமர்ஷியலாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ண முடியுங்கிறதும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவர் வெரி ஓன் சனம் ஷெட்டி. இன்றைக்கி நான் இந்த சூப்பரான மூவி பொது நலன் கருதி படத்தோட ப்ரெவியூவில் இருக்கேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 7th of Feb. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் படம். இப்போ தான் படம் முடிச்சுட்டு வெளியில் வர. சூப்பர் ஆர்ஆர், சூப்பர் ஸ்டார் காஸ்ட் இருக்குது. அண்ட் மை வெரி குட் ஃப்ரெண்ட் சந்தோஷ் பிரதாப் இஸ் ஆக்டட் அஸ் ஹீரோ இன் திஸ். ஸோ அவங்களுக்காக டு சியர் ஹிம் ஐ எம் ஹியர். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் திஸ் மூவி இஸ் ரிலீஸிங் ஏர்லி திஸ் இயர் ஃபார் ஹிம். அண்ட் ஆர்ஆர் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் தென் ஆல் த கேரக்டர்ஸ் ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இட்ஸ் அ வெரி பவர் பேக்டு, ஒரு கேங்ஸ்டர் ஃபிளிக் மாதிரின்னு சொல்லலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மச் மோர். ஸோ ப்ளீஸ் வாட்ச், டோன்ட் மிஸ் இட். வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் டுமாரோ. படம் நல்லா இருந்ததுங்க. இட் வாஸ் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் பர்ஃபெக்ட் ஸ்டார் காஸ்டிங்காக ஃபீல் ஆகிடுச்சு. அதுதான் எனக்கு, அது வேறு, நான் வேறு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேறு ஒரு டிவி சீரியல் வேறு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஜுஜுபி, இது வந்து பெரிய லெவலில், பட் நல்லா இருந்தது. நிஜமாகவே நல்லா இருந்தது. அதாவது ஓ, இப்படியெல்லாம் இருக்குன்ற விஷயம் அந்த படம் பார்த்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட் பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு இருந்தது. எவ்ரிபடி எல்லாருமே தேட்ட வண்டர்ஃபுல் ஜாப். சில டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் முடியுது, கண்டிப்பாக முடியுது. ஏன்னா அந்த கல்யாண சீனெல்லாம் வந்தது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்குது, பாவமாக தான் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தது பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆனால் கேட்கும்போது அவங்க கொடுக்குறாங்க, திருப்பி கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க தோணுது. கேட்டாச்சுன்னா ஏன் திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல தோணுது. புரியுதுங்களா? அப்போ இந்த சைடு பார்த்தாலும் அந்த சைடு பார்த்தாலும் ரைட்டு ரைட்டாகவும் ராங் ராங்காகவும் ஃபீல் ஆகுது. பட் இப்போ இருக்கிற இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். வெரி நைஸ், நைஸ்லி டன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதும், அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இது, அதாவது அந்த இந்த ஊரில் யாரும் வாழ முடியாதுன்னு. இந்த நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இந்த சென்னை வந்து ரவுடிகளும் கொலைகாரர்களும் கொள்ளையடிப்பவர்களும் அவர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நகரமாக இது மாறிடுச்சு அப்படிங்கிறது அந்த ஃப்ளேவர் இதில் தெரியுது. அந்த பயம் நம்ம இது ஏற்படுத்து, அதற்காக இந்த படம் எடுத்தவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். அதான் அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இருக்குல்ல, ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு எதற்கும் எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு மனிதர்கள் நிறைந்த ஒரு நகரத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் அந்த படபடப்பும் அந்த பயமும் படம் முழுக்க வடிவு. நான் உங்கள் சந்தோஷ் பிரதாப் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி கதை திரை கதை வசனம் மேக்கம் தாயம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த ரிலீஸ் பார்த்திங்கன்னா பொதுநலன் கருதி. ஸோ இந்த படம் வந்து ஒரு டோட்டலாகவே ஒரு வேறு ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு புது விதமான ஒரு தோற்றம்னு சொல்லலாம். ரொம்ப விரும்பி பண்ணியிருக்கிற கேரக்டர் இந்த படத்தில். யா,
இந்த படத்தில் நீங்கள் வில்லனாக நடிச்சிருக்கீங்க, அந்த ஹீரோவாக வில்லனாக ரெண்டுமே கலந்து கிடச்சிருக்கீங்க, வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? ஒரு படம் பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ, இதில் ஹீரோ வில்லன் யாருமே கிடையாது. ஸோ அந்த கதை அழகாக அமைச்சிட்டாலே அந்த ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ அந்த கதையை தான் நான் நம்பி எப்போயுமே ஒரு படம் பண்ணுவேன். இந்த கேரக்டரைசேஷன் வந்து நீங்கள் யார் வேணாலும் ரிலேட் பண்ணிக்கணும். யாருக்குமே இப்போது வந்து காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லாமல் கிடையாது, அது எந்த அளவுக்கு ஆசையாக இல்லை பேராசையாக மாறுதுன்னு ஒரு விஷயந்தான். நான் இந்த ஊருக்கு வந்து சென்னையில் ஒரு டவுன் சவுத்துலேருந்து வந்து ஒரு பையன், ஒரு பெரியால் ஆகணும், ஆனால் பெருசாக படிப்பு இல்லை, எங்கேயோ போய் வேலை தேட முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம தெரிஞ்ச அண்ணங்கள்கிட்ட போய் சேர்ந்து வசூல் பண்ணலாம், அடிதடி பண்ணலாம், இது மட்டும்தான் நம்மளுக்கு ஊரில் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை இங்கே வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரு அண்ணன்கிட்ட கீழே சேர்ந்து அது மாதிரி பண்ணுற விஷயம். ஸோ ரொம்ப லாயலாக இருக்கிற பையன், அவன் செய்கிற தொழில் தப்பாக இருந்தாலுமே ரொம்ப லாயலாக இருக்கிறவன், வசூல் பண்ணாலுமே சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன பண்ணுறோம் எந்த டைமில் பண்ணுறோன்னு, சப்போஸ் அது தப்பாக இருந்தால் அவனை அண்ணனையே தட்டி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ இதில் ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன் நல்லா இருந்தது இந்த கேரக்டரைசேஷனுக்கு, அதனால் ஏற்றுட்டு பண்ணேன். அண்ட் மற்றபடி எல்லாம் கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்டியிருப்பான். யோக் ஜப்பி சாரும் அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தப்பாக தெரியாது. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அவர் தொழில் பண்ணுறாரு, அதை நம்பி வரவங்களும் ஹெல்ப் பண்ணுறாரு, அப்படி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஃபைனான்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம்னு அர்த்தம். ஏன்னா பேங்க் போனாலும் அது ஃபைனான்ஸ் தான், வெளில வாங்கினாலும் அது ஃபைனான்ஸாக, எந்த விதத்தில் நம்ம வாங்குகிறோம் எவ்வளோ பெருசாக வாங்குறோன்றதான். கண்டிப்பாக இது சிட்டியில் இருக்கிறவங்க புதுசாக இருக்கும் கந்து வட்டி அப்படின்னா, யாரும் பெருசாக போய் வாங்குறதில்ல, தெரிஞ்சவங்ககிட்ட ரொட்டேஷன் வாங்கிக்கிறாங்க. அண்ட் மேக்ஸிமம் அவங்களுக்கு லோன் தேவைப்படுறதில்ல, ஏன்னா பேங்க்கு வண்டி லோன் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுவது, வீட்டில் சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் போய் வட்டி வாங்க போகிறதில்ல அவங்க. இந்த படம் வந்து எப்படி அந்த கீழ்த்தட்டு மக்கள், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் இவங்க எப்படி கஷ்டப்படுறான்ற ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கொடுக்குறவங்க வாங்குறவங்க மட்டும் இல்லாமல் கொடுக்குறவங்களை பற்றியும் ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு புதுவிதமான ஒரு மெசேஜ் தான், இது வரைக்கும் நான் பெருசாக பார்த்ததில்லை எந்த படத்துலையும். அண்ட் ரீசெண்டாக கந்துவட்டி பற்றி நிறைய நியூஸ் வந்திருக்கும், அதனாலே பல பேர் இந்த படம் எதிர்பார்ப்பாக பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தேன் சார், ரொம்ப மேக்கிங் சூப்பராக இருக்குது, க்ரைமில் வந்து ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ நடக்கிற கந்துவட்டியோட ரிலேட் பண்ணிக்க முடியுதா படம்? ஆமாம், அதை ரிலேட் பண்ணி இப்போ புதுசாக ஒரு நவீன முறையில் வந்து அதை எடுத்திருக்காங்க. போட்டி பொறாமைகள் இந்த இதில் எப்படி சண்டை சச்சரவுகள் எப்படி வருது, இதை வந்து ஒரு நியூ புதுசாக மேக்கிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு படம், மேக்கிங் நல்லாயிருக்கு. பொதுநலன் கருதி படம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. கந்துவட்டி கொடுமையை வந்து மிக சிறந்த முறையில் வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்களும் மேக்கிங்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த படத்தை துணிச்சலாக தயாரித்த ஏவிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்டர் சியோன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், மீரா கதிரவன். பொதுநலன் கருதி, பொதுவாக கந்துவட்டி அப்படிங்கிறது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து எவ்வளோ பாதிக்குது, அதனால் இருக்கக்கூடிய ரெண்டு டீமுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகை என்னவாக மாறுதுங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு முதல் பட இயக்குனர் மாதிரி இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பான திரைக்கதைகளை பண்ணியிருக்காரு. மேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஷியோன் வந்து ஒரு நல்ல டைரக்டராக டெபியூட் ஆகிருக்காருன்னு நம்பலாம். படத்தில் எல்லோருமே ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. படத்தில் கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு வெல்மேட் மூவி. இந்த படம் வெற்றிகரமாக ஜனங்கள் எல்லாரும் பார்த்தது வெற்றி படமாக்கணும். நன்றி. படம் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஆரண்ய கண்ட மாதிரி பயங்கர செம டார்க்கான மூவி. படத்தில் வந்து நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப யோசிக்கவே முடியாத இடத்துல நிறைய போயிட்டுருக்கு. ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம எங்கேயும் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படி ஸ்கிரிப்ட், அது வந்து பெரிய அட்வான்டேஜ். புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காரு. இன் டீமு எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக அட்டன் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஃபுல்லாக, நல்லா கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு போய் பார்க்கணும் கண்டிப்பாக. என்னோடய பேர் செபாஸ்டின். இப்போ தான் பொதுநலன் கருதி படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தேன். எல்லா சம்பவமும் கரெக்டாக உண்மையாக எடுத்திருக்காங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்த விஷயந்தான். நான் காலேஜ் படிக்கும்போது சாதாரண 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்காக வாங்கி இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டினுக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் பொதுநலன் கருதி இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். வணக்கம், கிழக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தர்ஷன், நான் அப்கமிங் ஆக்டர், 2 மூவி பண்ணியிருக்கேன், வெயிட்டிங் டு பி ரிலீஸ்ட். பொதுநலம் கருதி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹீரோ சந்தோஷ் அண்ட் முத்தலகன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடு வெளிவந்த ஒரு படம். இதுவரைக்கும் எனக்கே தெரியல இந்த கந்துவட்டி
சீன் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலை. பட் இன்றைக்கி தான் கண்ணோட பார்த்தேன் இந்த மூவியோட. பட் இது எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏண்டா என்னென்ன விஷயங்கள் உள்ளே நடக்குது, எப்படி மக்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, எப்படி நடுத்தருக்கு வராங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஏண்டா நானும் ஒரு லோ பட்ஜெட் மூவியில் பண்ணியிருக்கேன், அந்த கஷ்டங்களை நான் நேருக்கு கூட பார்த்துருக்கேன். ஸோ எல்லாரும் பட்ட கஷ்டங்கள் அதில் தெரியுது. ஸோ ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். பொதுநலன் கருதி ஒரு மிக முக்கியமான படைப்பு தோழர் ஜியான் அவர்கள் வந்து இந்த படைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் கந்துவட்டியை பற்றி பேசுகிறதுன்ற ஒரு அரசியல், அது இல்லாமல் இதில் நுட்பமான ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு. ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அது ஒரு வட்டி தொழிலாக இருந்தாலும் கூட, ஒரு தமிழன் வந்தால் அது ஒரு வட இந்தியன் எப்படி அவனை அடிக்கலாம் அப்படின்ற, இன்றைக்கி எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலையும், அது எந்த துறையாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த துறையில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கம் சூழ்ச்சியின் முறையில் நடக்குது. அதை வந்து மிக அருமையாக இந்த படத்தில் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையாளர்கள் வந்து இன்றைக்கி கடன் ஏதோ ஒரு சூழலில் நம்ம கடன் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்களில் இன்றைக்கி எல்லா கடைகள்லையும் இருக்கும். சென்னையில் இருக்கிற கடைகளுக்கு வந்து வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க, திருப்பி வாங்குறப்ப அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக பிரதிபலித்து இருக்காங்க. இதை பார்க்குறது ஒரு உண்மையாகவே பொதுநலன் கருதி ஒரு விழிப்புணர்வான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. பொதுநலன் கருதி இந்த படம் எடுக்கிறதுக்காக காரணம், மிடில் கிளாஸ்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, இந்த ஜென்ரேஷன்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, அந்த ஆசைகள் எப்படி மிஸ்யூஸ் ஆகுது, எப்படி டைவெர்ட் பண்ணி விடுறாங்க, அவங்களோட பண தேவைகளுக்காக வேண்டி அவங்களோட லைஃப்பை எப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். இங்கே வந்து மணிமேக்கிங்கிறது பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ சொபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறாங்க. வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸு, இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தமிழர்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி வந்து அடியாள் மாதிரி பயன்படுத்துகிறாங்க, அதை தெரியாமலே அவங்க லைஃப்பை எப்படி வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறது தான் பொதுநலன் கருதி படம். இது கிரவுண்ட் லெவலில் ஒரு நான் இனிஷியலாக சாதாரணமாக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணும்போது தான் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சி எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இது எப்படி நம்ம வந்து கோர்வையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறோங்கிறது எனக்கு பெரிய டஃப்பாக இருக்க வேண்டிய. டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் டெய்லி பார்க்குறதான் நியூஸில் கேட்பீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இதில் கந்துவட்டி ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க கைது, எல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க, எல்லாம் தற்கொலை பண்ணிட்டாங்க, எல்லாம் சூசைட் பண்ணிட்டாங்க, எல்லாம் விவசாயம் குடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கு உள்ளே வந்து ஒரு தலைப்பு செய்தியாக மட்டுமே இருக்கிற விஷயத்தை நீங்கள் தேடி போனீங்கன்னா பயங்கரமான நிழல் உலோக மாஃபியாக்கள் அதில் வந்து எவ்வளோ சொபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியும். அந்த விஷயங்களை உண்மையாக இது ஒரு படம் அப்படிங்கிற விஷயம் தாண்டி அதில் உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அதனால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பயம் ரொம்ப இருந்தாலும் இதை யார் சொல்லுவா, அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம யங்ஸ்டராக இருக்கும்போது இதை சொல்லாமல் எப்படி விட்டுட்டோன்னா அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கப்படுமே, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, சரி இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன். இந்த படத்தை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு நீங்கள் பார்க்கணும், ஏன் தியேட்டரில் போய் பார்க்கணும், படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை ஏன் நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாராவது ஒருத்தர்கிட்ட எதுக்காக ஒருத்தருக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு சில சொல்யூஷன் இருக்குது படத்தில், அதில் அட்வைஸ் கிடையாது, நிறைய உண்மைகள் இருக்குது, அந்த உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப் யார் யாரால் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா பொதுநலன் கருதி படம் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலா பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பொதுநலன் கருதி, எல்லாரோட பொதுநலன் கருதி தான் இது. ஆக்சுவலாக இந்த படம் கந்துவட்டியை பற்றி இந்த படம் மிக பெருசாக சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அதோட ரியல் லைஃப்பை வந்து டேரக்டர் சிவன் வந்து எடுத்து வெளிக்காமிச்சிருக்காரு, அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தை வெளியிடுறவர், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் வந்து கந்துவட்டி இதை வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒரு 100 ரூபா வாங்கினாலும் அதுக்கு பதில் சொல்லணும், எந்த மாதிரி பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும், பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்றத இதை பெருசாக சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களோட கந்துவட்டி எப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்துவாங்கன்றது அதை ரியல் லைஃபாக காமிச்சிருக்காரு டேரக்டர், அதுக்கு மிகப்பெரிய ஆக்செப்ட். அதுக்கப்புறம் இந்த சினிமா மாஃபியான்றதுனா இப்போ இந்த சின்ன படங்களுக்கு வந்து பெருசாக வந்து பெரிய ரிலீஸும் போதுமான இடஒதுக்கீடும் எதுவும் செய்ய மாட்டுறாங்க. இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பெரிய பெரிய பொறுப்புக்கு வந்திருக்காங்க, அவங்க யாரும் பெருசாக வந்து
அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டுருக்காங்களே, இதுக்காக வந்து எந்த சொல்யூஷனும் எடுக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசாக வன்மையாக கண்டிக்கிறோம், பொதுநலன் கருதி, மற்றவங்களோட பொதுநலன் கருதியாக. சரியா, இந்த படத்தை வந்து மக்கள் தான் அவங்கவுங்க பார்த்துட்டு தீர்மானிக்கணும். தேங்க்யூ.